நாட் பாப்பு லிசன் ஹியர் திஸ் இஸ் ரூபி தெரசா. தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 6 மடங்கு ஆகும். திரும்ப நல்லா கணக்க படிங்க. தந்தையின் வயதானது மகனின் வயதை போல 6 மடங்கு. அப்ப மகனின் வயத நம்ம என்னான்னு வச்சுக்கலாம், மகனின் வயது எக்ஸ் என்க, ரைட்டா? அப்ப தந்தையின் வயது என்னது? தந்தையின் வயது மகனின் வயதை போல 6 மடங்கு. அப்ப 6x. தந்தையின் வயது என்னது? 6x. புரியுது அடிக்கண்ண? ஏன் மகனின் வயதை எக்ஸ்னு வச்சேன்னு தெரியல. மகனின் வயதை போல 6 மடங்கு. சோ எதனுடைய வயதை போலன்னு கொடுத்துருக்காங்களோ அததான் நீங்க எக்ஸ்னு வச்சுக்கணும். இத ரெண்டு விதமா செய்யலாம் டிக்கண்ணு. அதாவது இரு மாறிகள் அமைந்த நேரிய சமன்பாடுகளையும் செய்யலாம். நான் இப்ப செய்யறது ஒரு மாறியில் அமைந்த நேரிய சமன்பாடு. உங்க புக்ல கொடுத்தது இரு மாறிகள் அமைந்த நேரிய சமன்பாடு. இப்ப இதுல செஞ்சுட்டு அதையும் செஞ்சு காட்டுறேன். இப்ப மகனின் வயது எக்ஸ் என்க, தந்தையின் வயது 6x. ஏன்? 6 மடங்கு அப்படின்றதுனால. அடுத்தது 6 வருடங்களுக்கு பிறகு, 6 வருடங்களுக்கு பிறகு. அப்ப 6 வருடங்களுக்கு பிறகு, 6 வருடங்களுக்கு பிறகு மகனுடைய வயது என்னவா இருக்கும்? 6 வருடங்களுக்கு பிறகு மகனின் வயது என்னடி கண்ணு? 6 வருடங்கள்னா கூட்டணும் இல்லையா, எக்ஸ் பிளஸ் 6. அதே மாதிரி 6 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயது. ஆக்சுவலா தந்தையின் வயது என்னது? 6x. 6 வருடங்களுக்கு பிறகு 6x கூட்டல் 6. நல்லா புரிஞ்சுதா? ரெண்டு விதமா எழுதியாச்சு. புரியுதுங்களா? முத மகனின் வயது எக்ஸ் என்க, தந்தையின் வயது 6x. மகனின் வயது எக்ஸ்னா தந்தையின் வயது 6x. 6 வருடங்களுக்கு பிறகு மகனின் வயது எக்ஸ் பிளஸ் 6. ஏன்னா 6 வருடங்கள் கழித்துனா பிளஸ் 6. அதே மாதிரி 6 வருடங்கள் கழித்து தந்தையின் வயது வந்து ஏற்கனவே அவரோட வயசு என்ன? 6x. 6 வருடங்களுக்கு 6x பிளஸ் 6. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றது பாருங்க. 6 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயதானது, தந்தையின் வயது என்னது? 6x பிளஸ் 6. தந்தையின் வயதானது மகனின் வயதை போல், மகனின் வயதை போல், மகனின் வயது என்ன? 6 வருடங்கள் எக்ஸ் பிளஸ் 6. மகனின் வயதை போல் எத்தனை மடங்கு அதிகம்? 4 மடங்கு அதிகம். அப்ப மடங்குன்னு போது பெருக்கல், 4 மடங்கு அதிகம். இங்க என்ன குறி வரணும்? சமம் வரணும். ஏன்னா 6 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு அதிகம். அப்ப ரெண்டும் சமம்னு அர்த்தம். இப்ப இங்க என்ன போடலாம்? 6x பிளஸ் 6 ஈக்குவல் டு 4x, 4x பிளஸ் 4 6 24. இந்த 4x இங்க கொண்டு வந்துடலாமா? இந்த 6 இங்க கொண்டு போயிடலாமா? அப்ப என்ன வரும்? 6x மைனஸ் 4x ஈக்குவல் டு 24 கழித்தல் 6. இந்த பிளஸ் 4x இங்க வந்தா மைனஸ் 4x ஆகும். இந்த பிளஸ் 6 இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 6 ஆகும். அப்ப என்னது? 2x ஈக்குவல் டு எவ்வளவு? 24ல 24னா 4 4 போயிடும் 20. 20ல 2 போச்சுன்னா 18. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 18/2, எக்ஸ் ஈக்குவல் டு 9. 9 யாரோட வயசு இருக்கு? மகனோட வயசு. புரியுதா? மகனின் வயது எக்ஸ் எங்க? அப்ப என்ன எழுதணும் இங்க? மகனின் வயது 9. மகனின் வயது 9. புரியுதுங்களா? அங்க கடைசியா என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதை வருடங்களில் காண்க, ரைட்டா? தற்போதைய வயதுதான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்தது. இது வந்து என்னது? 6 வருடங்கள் கழித்து இங்க இருக்கிறது. இப்ப தற்போதைய வயது இதுதான் மகனின் என்ன கே சொல்லணும்? தற்போதைய வயது. இங்க கூட அந்த வய அப்படி எழுதிக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும்.
புரியுதுங்களா? ஏன்னா இங்க கொடுத்திருந்தனால ஆறு வருஷம் கழிச்சுன்றதுனால எழுதிட்டேன், புரிஞ்சுக்கணும். எழுதும் போது மகனின் தற்போதைய வயதுனா குழந்தைங்களுக்கு டவுட் வருது, இதுவா இதுவான்னு என்கிட்ட கேட்டீங்க, நல்லா கவனிக்கணும். இது வந்து ஆறு வருடங்கள் கழித்து, புரியுதுங்களா? அப்ப என்னது மகனின் தற்போதைய வயது? ஒன்பது. தந்தை இது தந்தையின் வயது என்ன கொடுத்தோம்? ஆறு எக்ஸ். அப்ப ஆறு பெருக்கள் ஒன்பது, ஆறு ஒன்பது 54 வருடங்கள். இது என்னது? ஒன்பது வருடங்கள். புரியுதா புரியலையா? ரைட் அடி கண்ணே, புரிஞ்சுதா? இப்ப இது என்னது? ஒரு மாறியை கொண்டு அமைந்தது. இது என்னது? ஒரு மாறியை கொண்டு அமைந்த நேரிய சமன்பாடு. இப்படி செய்யக்கூடாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது, தாராளமா செய்யலாம். அங்க இரு மாறிகளை கொண்டுன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா அவங்க? கிடையாது, ரைட்டுங்களா? அதனால நம்ம தாராளமா இப்படி செய்யலாம். சரி, அடுத்தது புக்ல இருக்கிற மாதிரி செய்யலாம். மெத்தடு டூ. இப்ப அதேதான் கணக்கு வேணா மறுபடி இது பண்ணிக்கலாமா? அதேதான், தந்தையின் வயதானது மகனின் வயதை போல ஆறு மடங்கு, இல்லையா? அப்ப இது ரெண்டா எடுத்துக்கலாம். தந்தையின் வயது எக்ஸ் இந்த இடத்துல, தந்தையின் தற்போதைய வயதுன்னு எழுதிக்கோங்க. என்னன்னு எழுதிக்கோங்க? தற்போதைய வயதுன்னு எழுதிக்கோங்க. ஏன்னா அப்படிதான் கேட்டிருக்காங்க. தற்போதைய வயது என்னது? எக்ஸ். புரியுதுங்களா? அடுத்தது மற்றும் மகனின் தற்போதைய வயது என்ன? மகனின் தற்போதைய வயது என்னது? ஒய். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? தந்தையின் வயதானது, தந்தையின் வயது என்னது? எக்ஸ். எக்ஸ் ஆனது மகனின் வயதை போல ஆறு மடங்கு, ரைட்டா? ஆறு மடங்கு. அப்ப ஆறு ஒய், எக்ஸ் ஈக்குவல் டு ஆறு ஒய், ரைட்டுங்களா? இது என்ன வச்சுக்கலாம் நம்ம? சமன்பாடு ஒண்ணுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டு மாறிகள் வர்றதுனால நம்ம அப்படி வச்சுக்கலாம். அடுத்தது ஆறு வருடங்கள் கழித்து, அடுத்து என்ன அடிக்கணும்? ஆறு வருடங்கள் கழித்து. இப்ப தந்தையின் தற்போதைய வயது எக்ஸ். அப்ப ஆறு வருடங்கள் கழித்து, கொஞ்சம் இடம் விட்டுருந்துருக்கலாம். தந்தையின் வயது என்னது? எக்ஸ் பிளஸ் ஆறு. என் மகனின் வயது என்னது? ஒய் பிளஸ் ஆறு. எப்ப? ஆறு வருடங்கள் கழித்து. ஆறு வருடங்கள் கழித்து தந்தையின் வயது எக்ஸ் பிளஸ் ஆறு, மகனின் வயது ஒய் பிளஸ் ஆறு. இப்ப நம்ம எழுதிக்கலாம். இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஆறு வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயதானது, புரியுதுங்களா? தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் நாலு மடங்கு. ஆறு வருடங்கள் கழித்து தந்தையுடைய வயது என்னது? எக்ஸ் பிளஸ் ஆறு. இது என்னது? எக்ஸ் பிளஸ் ஆறு. மகனினுடைய வயது என்னது? ஒய் பிளஸ் ஆறு. தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் நாலு மடங்கு. சரியா அடிக்கணும்? இங்க எக்ஸ் ஈக்குவல் என்னன்னு கொடுத்திருக்கிறோம், ஆறு ஒய்னு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப பாருங்க, இதை ஒரே மாதிரியா மாத்திக்கிறாங்க பாருங்க. நம்ம போன தடவை செஞ்ச அதே தான் இதுவும். ஆறு ஒய் ஈக்குவல் டு ஆறு, இங்க பாருங்க, அங்க எக்ஸ்னு வந்திருக்கும், வேற ஒண்ணும் இல்ல பாருங்க, வந்திருக்குதா? ஆறு எக்ஸ் ஈக்குவல் டு ஆறுன்னு. அதே தான் இங்க. இங்க என்ன வரும்? 4y பிளஸ் 24. இங்க பாருங்க அடிக்கணும், இங்க வந்திருக்கு, தெரியுதா தெரியலையா? இதா இதே சமன்பாடுதான் அங்க வந்திருக்கு. அங்க எக்ஸ் ஒய்னு எடுத்து நம்ம பிரதியிட்டோம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? அதே மாதிரி 6y மைனஸ் 4y, புரியுதுங்களா? ரைட்டா ரைட் இல்லையா? வேணும்னா வேற மாதிரி செய்யுங்க. இங்க பிளஸ் ஆறு ஈக்குவல் டு 24. முத இங்க 4y இங்க கொண்டு வந்துட்டேன், மைனஸ் 4y. இப்ப இங்க என்னது? 2y பிளஸ் 6 ஈக்குவல் டு 24. அடுத்தது என்ன பண்ணலாம்? 2y ஈக்குவல் டு 24 கழித்தல் 6. 2y ஈக்குவல் டு எவ்வளவு? 18. அப்போ y ஈக்குவல் டு என்னது?
18/2. அப்போ ஒய் ஈக்குவல்ட்டு என்னது 9. ஒய் யாரோட வயது? மகனின் தற்போதைய வயது ஒய். கரெக்டா, மகனின் தற்போதைய வயது ஒய். மகனின் தற்போதைய வயது என்னன்னு கொடுத்திருந்தோம், ஒய். அதாவது 9 வருடங்கள். அடுத்த என்னது? தந்தையின் தற்போதைய, கொஞ்சம் வேக வேகமா எழுதுறேன், டைம் லிமிட்டுக்குள்ள முடிக்கணும்ன்றதுனால. வயது என்ன நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல, இது என்னன்னு கொடுத்தோம் ஒய். அடுத்தது என்னது இங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 6Y-ன்னு கொடுத்தோம். எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 6Y. எக்ஸ்ன்றது யாருடைய வயது? தந்தையின் வயது. ரைட்டா, அப்ப என்னது எக்ஸ் ஈக்குவல் டு 6Y. ரைட்டா, அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 6 × 9, எக்ஸ் ஈக்குவல் டு 54 வருடங்கள். புரிஞ்சுது அடிக்கணும். அதனால இரண்டு மாறிகள் வச்சும் செய்யலாம், ஒரு மாறியை கொண்டும் செய்யலாம். அதே மாதிரி இங்க மகனின் நீங்க என்ன பண்ணிக்கலாம், தற்போதைய வயதுன்னே கூட எழுதிக்கோங்க. தற்போதைய வயது, ரைட்டா, தந்தையின் தற்போதைய வயது. இப்படி எழுதினாலும் தப்பு கிடையாது ரீகண்ணு, சரியா? ஏன்னா 6 வருடங்கள் கழித்தும் போது இது தற்போதைக்கு வராது, இதுதான் வரும். நல்லா புரிஞ்சுதா? இது என்னது, இரு மாறிகளை கொண்ட நேரிய சமன்பாடு. இரு மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாடு, ரெண்டு முறை செல்கிறது. புரியுதா? ரைட்டா, இது என்னது, மெத்தட் 2. இது என்னது, மெத்தட் 1. ரைட்டா, புரிஞ்சு?